हेलो फ्रेंड्स, वेलकम टू हाइडीज होम। நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி, 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான். இந்த ரெசிபியோட பேர் வந்து டேட்ஸ் பச்சடி. இது பிரியாணிக்கு, கீ ரைஸ்க்கு, புலாவோ எல்லாத்துக்கும் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி செய்கிறதுனா, ஒரு பெரிய பாத்திரத்தில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் ஜீரா அண்ட் வெந்தயம் போடணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தென் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு ஒரு கிளறு கலங்கிக்கோங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் போகட்டும். ஆஃப்டர் தேட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக வினிகர் ஊற்றணும். தென் ஃபைனலாக நீங்கள் டேட்ஸை வந்து நான் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அந்த கொஞ்சம் தண்ணியோட டேட்ஸை ஊற்றிடலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு புளிப்பு சுவையோட சூப்பரான சைட் டிஷ் இது பிரியாணிக்கு. ஸோ நல்லா இது கொதிக்கணும். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப கம்மியான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் என்ன ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணுங்க பிரியாணிக்கு, புலாவோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது பிரியாணியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிரியாணி ரெசிபி நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching. Bye.